பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம், பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். அன்ன குழந்தையே, உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். உனது கோரிக்கைகள் எனது செவிகளின் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். உனக்காக அவதரித்தவன் நான். உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் உன்னை நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கிறேன். உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன். கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது. கடன் தொல்லைகள் விலகும். வரவேண்டியது வந்து சேரும். எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும். நீ விரும்பிய வாழ்க்கை, விரும்பிய வேலை, இவை அனைத்தும் என் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது. இனி கொடிக்கட்டி பறக்கப் போகிறாய். மனதை குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு வேலையை பாருங்கள். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். அது எப்படி சரியாகும்? சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம். நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும். ஆனால் பிரபஞ்சத்திற்கு 1000 வழிகள் இருக்கும். அது சரி செய்துவிடும். உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும். உங்களை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி. இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருங்கள். நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்கள் வார்த்தைகள், நம்பிக்கையான உணர்வுகள், சந்தோஷமான எண்ணங்கள் போதும். எல்லாவற்றையும் சரி செய்துவிடும். உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணருங்கள். எந்த நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். எதற்கும் பயப்படாதே. என் அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்குண்டு. என்றும் உன்னை என் இதயத்தில் அரவணைத்து வளர்ப்பேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.